வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம அடுப்படியில் பலக்காயை வச்சு ஒரு சுக்கா செய்ய போகிறோம். அதுக்கு மட்டன் சிக்கன் டேஸ்ட்டில் நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ சுக்கா செய்கிறதுக்கு ஒரு பலக்காயை வாங்கி வச்சுருக்கேன். இது வந்து மீடியம் சைஸு. இதை நம்ம கட் பண்ணி இப்போ எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம அரியும் போது நம்ம நடு தண்டை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம், அது போடக்கூடாது. அந்த நடுப்புற இருக்க தண்டை கட் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக துண்டுகளாக எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த பலா மாசை வந்து கழுவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இதை வந்து நம்ம ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி இதில் நம்ம வந்து வேக வைக்க போகிறோம். இப்போ இதை வந்து இதில் போட்டுருவோம். இப்போ வந்து கல் உப்பு வந்து இதுக்கு வேகிறதுக்காக போடுறோம். இதை வந்து நம்ம அவிக்கும் போது நம்ம உப்பு போட்டு அவிச்சிட்டோம்னா அந்த துவர்ப்பெல்லாம் வந்துடும். அதனால் கல் உப்பு கொஞ்சோண்டு போட்டு இதை ரெண்டு விசில் கொடுத்து அவிச்சிருவோம். இப்போ ரெண்டு விசில் வச்சு நம்ம எடுத்துடலாம். இப்போ வந்து நம்ம சுக்கா மசாலா செய்கிறதுக்கு நம்ம ஒரு ஃபேனை வச்சு ஒரு 1.5 ஸ்பூன் வந்து மிளகு போட்டுக்குவோம். ஃபுல்லாக 1 ஸ்பூன் வந்து சீரகம், 1 ஸ்பூன் வந்து நம்ம தனியா போட்டுக்குவோம். காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து மிளகு போட்டிருக்கோம். அதனால் நம்ம வந்து 3 மிளகாய் மட்டும் வரமிளகாய் போட்டுக்கிறோம். இப்போ எல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிடுவோம். இப்போ ரொம்ப வறுத்துட்டிங்கன்னா கசப்பு தன்மை வந்துடும். கொஞ்சம் வாசனை வந்தோன்னா எடுத்துருங்க. இப்போ வாசனை வந்துடுச்சு, நம்ம எடுத்துருவோம். இப்போ நம்ம ஆற விட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம சுக்கா செய்கிறதுக்கு நம்ம ஒரு பாத்திரம் வச்சுருக்கோம். இதிலேருந்து நம்ம ஆரம்பிச்சிருவோம். ஒரு 2 ஸ்பூன் வந்து ஒரு தேங்காய் எண்ணெய் வந்து நம்ம கேரளா ஸ்டைலில் செய்ய போகிறோம். இது தேங்காய் எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றிக்குவோம். தேங்காய் எண்ணெய் வாசனை பிடிக்கலைன்னா நல்லெண்ணெய் ஊற்றி கூட இது செய்யலாம். இது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம சின்ன வெங்காயம் ஒரு கப்பு அரைஞ்சி வச்சுருக்கோம். சின்ன வெங்காயம் இதில் சேர்த்துருவோம். இப்போ சின்ன வெங்காயத்தை வந்து நம்ம அறியாமல் முழுசாக போட்டிருக்கிறது எதுக்குன்னா நம்ம வந்து சாப்பிடும்போது கொஞ்சம் கிரன்ச்சியாக நல்லாயிருக்கும். அதுக்காக ஒரு அரை தக்காளி வெட்டி வச்சுருக்கோம். இதுக்கு வந்து தக்காளி வந்து தேவையில்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். இது வந்து தக்காளி போட்டால் நல்லாயிருக்கும், சுகம் நல்லாயிருக்குங்கிறதுனால அரை தக்காளி சேர்த்துருக்கேன். நல்லா வதக்கிங்க. நல்லா திருப்பி 2-3 வாட்டி நல்லா கலரி விட்டிங்கன்னா இந்த தக்காளி வந்து இதை வெங்காயத்தோடு சேர்ந்து நல்லா வதங்கிடும். கருவேப்பிலை வந்து ஒரு 2-3 கொத்து போட்டுக்கோங்க. இதையும் அதோட சேர்த்து வதக்கிடலாம். இப்போ வந்து நம்ம பிளாமஸ் வந்து அவிச்சு வச்சுருக்கோம். வந்து பலாக்காய் வந்து சின்னதாக எடுத்து அதை அரைஞ்சிட்டு அவிச்சு வச்சுருக்கோம். இதை நம்ம இதனோட சேர்த்துக்கலாம். வந்து கிளறி விட்டுட்டு இதில் ஏற்கனவே உப்பு போட்டு அவிச்சுருக்கோம். உப்பு கரெக்டாக இருக்கா என்னன்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் உப்பு போட்டுக்கோங்க. இப்போ வந்து கலருக்காக மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்குவோம். இப்போ எல்லாம் வந்து மஞ்சத்தூள் வந்து ஒன்று சேர நம்ம கலந்துட்டோம். இப்போ நல்லா வதங்கிகிட்ருக்கு. நம்ம இப்போ சுக்கா மசாலாவை சேர்க்க போகிறோம். இதில் ஒரு 1/2 டம்ளர் வந்து இந்த மசாலாலாம் ஒன்று சேர்கிறதுக்காக நீங்கள் ஊற்றிக்கிங்க. அப்போ தான் நம்ம போட்ட மசாலாலாம் இதில் ஒன்று சேரும். ஒரு 10 நிமிஷம் மூடி இருக்கட்டும். இப்போ 1/2 ஸ்பூன் வந்து கரம் மசாலா போட்டு விட்டுருவோம். இப்போ ஒரு கலர் கலரி மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம மூடி எடுத்துட்டு இப்போ நல்லா இப்படி பார்த்தோம்னா நல்லா இப்படி வெந்துடணும். இது மாதிரி இருக்கும். 2 விசில் வச்சோடனே உங்களுக்கு வந்து நல்லா வெந்து நல்லா பூ மாதிரி வெந்து போயிடும். அதுக்கு மேலே வேக விடாதீங்க. ஒரு கலர் கலர் இறக்கிடுவோம். நம்ம சுக்கா மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ சுக்கா மசாலா செஞ்சிட்டோம். எப்படி இருந்ததுன்னு வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.